ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சக்தி. இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு தேவையில்லாமல் சார்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டிப்ஸ் தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்எம்எஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆப்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ஆப் வந்துச்சு, நம்ம மெசேஜுக்கு தான் வெயிட் பண்ணுவோம், இல்லை ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம். இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா ஏடிஎம்மில், உங்கள் பேங்க் நெட்ஒர்க்கில் இருக்கிற ஏடிஎம் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த அதர் பேங்க் ஏடிஎம்மில் நீங்கள் எடுக்கிற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கூட அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் சர்டன் லிமிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஓன் பிரான்ச்சில் கூட, அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எந்த பேங்க்கில் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அதை செக் பண்ணி அதில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்களா, இன்னும் உங்களுக்கு சார்ஜஸ் குறையும். அடுத்ததாக நான்காவது ஸ்டெப் பார்க்கலாம், அது வந்து நான் ஹோம் பிரான்ச் ட்ரான்சாக்ஷன். அதாவது ஹோம் பிரான்ச்சில் தான் உங்களுக்கு வந்து விட்ராலோ டெபாசிட்டோ பண்ணலாம், அப்போ தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது, ஓகேங்களா. இதுவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஹோம் பிரான்ச்சு இல்லாத இடத்த போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க, உங்கள் ஹோம் பிரான்ச்சில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க. இதுவே நீங்கள் வேறு லொக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா கூட அந்த லொக்கேஷனு இருக்கிற உங்களுக்கு ஹோம் பிரான்ச்சாக மாற்றிக்கோங்க, அப்போனா அந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போது ஹோம் பிரான்ச்சு தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் மாற்றிட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியான சார்ஜஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.